ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 5லேருந்து 6 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். 1 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1/2 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நான் 2 பீட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி க்யூப்ஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இன்னொரு பீட்ரூட்டை நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1:2 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. medium high la 2 விசில் வச்சு எடுத்துறலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா பிரஷர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா பீட்ரூட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா உதிரி உதிரியா வெந்து வந்திருக்கு. நெய் ஆட் பண்ணிட்டு ஓரத்துல இருந்து ரைஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பீட்ரூட் ரைஸை ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ப்ரெஷர் குக்கரில் பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.